எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். நான் ஒரு பாய்ஸ் கேர்ள், ஓகேங்களா? சோ எனக்கு என்னன்னா ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் இருந்தா ஓகே. சம்டைம்ஸ் இல்ல, கொஞ்சம் பொண்ணா நம்ம தெரியணும் கண்ணாடியில அப்படின்னு. ஸோ அது வாஷ் பண்ணால் ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அங்கே தான் வந்து ஜீன்லாம் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டோன் 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 ஜீன் கிடைக்கும், வேற எங்கேயும் பெருசாக கிடைக்காது. அதனால் போனேன்னா ஆக்சுவலி வந்து ஒரே கலராக போட்டால் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும், ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடும். ஸோ அஃப்கோர்ஸ் கான்ட்ராஸ்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது இப்போ அது ட்ரெண்ட். சேசாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சின்னத்திரை பிரபலம் ரியா இருக்காங்க. அவங்களோட காஸ்ட்யூம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சாரீக்கெல்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எங்க சாரீ பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்களோட அக்சசரிஸ்லாம் எங்க வாங்குறாங்க, அவங்களோட ஸ்கின் கேர் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்போ இப்போ சீரியலுக்கு டெய்லி நம்ம ஒரு காஸ்ட்யூம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, எங்க மேம் பர்ச்சேஸ் பண்றீங்க? ஓகே, ஸோ ராஜா ராணி இது வந்து வினூஸ் போகுன்னு ஒன்று இருந்தது. ஓகே, அங்கே நான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எஸ்டிடி யூனிக் போட்டிக்னு இருக்காங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சாரீ வந்து பிராந்தி போட்டிக். யா, இப்போ இந்த சாரீஸ் வந்து இருக்கும், பட் பிளவுஸ் டிசைனிங்லாம் நம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இல்லை டிசைனர்ஸே யாராவது சஜஸ்ட் பண்ணுறாங்க? டிசைனர்ஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன் பிடிச்சிச்சுன்னா இந்த பேட்டர்ன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். இதில் இது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகே வேண்டாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணுவேன், அவங்க அது இது பண்ணி தருவாங்க. இப்போ என்னை பற்றி கம்ப்ளீட்டாக புரிஞ்சவங்களுக்கு இது இவளுக்கு கூட நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ரெகுலரா நீங்க பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ரெட் சாண்டல் பவுடர் இருக்குல்ல, அதுல ரோஸ் வாட்டர் ஊத்தி கொஞ்சம் தயிர் ஊத்தி கலந்து ஃபேஸ் அப்ளை பண்ணா நம்மளுக்கு அந்த இறுக்கமான இது தெரியும், லைக் ட்ரை ஆக ட்ரை ஆக. ஸோ அது வாஷ் பண்ணா ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல. ஹேர் கேர் மேம்? ஹேர் கேர்லாம் நான் பெருசா பண்ண மாட்டேங்க மேம். எங்க ஜெனரலா இப்ப சீரியலுக்குன்னு இல்லாம, சீரியலுக்கு வந்து நமக்கு ஸ்பான்சர்ஸ் வருது, சீரியல்ஸ்க்குன்னு இல்லாமல் நீங்கள் எங்கே ஷாப்பிங்? சென்னையில் வெப்சைட் பண்ணுவேன், லைஃப் ஸ்டைல் பண்ணுவேன், அப்புறம் ஹெச்என்எம் பண்ணுவேன். அங்கே தான் வந்து ஜீன்லாம் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டோன் 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 ஜீன் கிடைக்கும், வேற எங்கேயும் பெருசாக கிடைக்காது. அதனால் போனேன்னா ஸோ மாதிரி நீங்கள் அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுற ஒரு பொருள் எங் எப்போ போனாலும் நான் இந்த ஒரு பொருள் வாங்கி வந்துடுறேன். சல்வார் தானா? ஜீன். அம்மா திட்டுவாங்க, நீ இப்பதானே ஷாப்பிங் போயிட்டு வந்து ட்ரெஸ் உள்ள வச்ச, திருப்பியும் எதுக்கு நீ ஷாப், நீ யூஸே பண்ண மாட்ற, எதுக்கு வாங்கி வாங்கி வைக்கிற, காசு சேர்த்து வை, கோல்டாவது சேர்த்து வை, கோல்டுலயாவது வாங்கி வை, சேரும், எதுக்கு ட்ரெஸ் வாங்கி வேஸ்ட் பண்ற மம்மி ப்ளீஸ். அக்சசரிஸ் மேம்? அக்சசரிஸ் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு இயரிங் அண்ட் தட்ஸ் இட், எதனா ஒரு பேண்ட் கையில அவ்வளவுதான். நீங்க ஃபாலோ பண்ற ஏதாவது டயட் ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், நடுவில் விட்டேன், திருப்பி ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி டயட்டுனா லைக் மார்னிங் நான் வந்து அந்த ஜீரகம் தண்ணி இருக்குல்ல, அதை ஃபில்டர் பண்ணி ஐ மீன் வார்ம் இதில் குடிப்பேன். அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு சாப்பிடணும். ஃபுட்டு வந்து லைக் மார்னிங் எவ்வளோ ஹெவியாக எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் எனக்கு ஆக்சுவலி நான் வந்து லஞ்ச் பர்சன், ஓகேங்களா? அதனால் நான் மார்னிங் பெருசாக சாப்பிட மாட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தபோது நான் சிக்கன் எடுத்துகிட்டு இருந்தேன், ஓகேங்களா? சிக்கன் அண்ட் சப்பாத்தி எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் எதனா சாலட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துருவேன். நைட் அகெயின் சப்பாத்தி சிக்கன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது. இப்போ நான் அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாம் குடிப்பேன், வித்தவுட் சுகர் குடிப்பேன், வித்தவுட் சுகர் அண்ட் வித்தவுட் ஐஸ் குடிப்பேன். அண்ட் கேரட் ஜூஸ் இஸ் மஸ்ட். உங்களோட மேக்கப் பேக்ல இல்லை எப்பவுமே நீங்க கேரி பண்ற ஏதாவது ஒரு மூணு பொருள் என்ன மேம்? லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன், ஐப்ரோ கேக், காஜல். சல்வார் பிடிக்கும்னு சொன்னீங்க. ஜென்ரலா நிறைய விமென்ஸ்க்கு வந்து அந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சமான ஒரு அவுட்ஃபிட், அதுக்கு ஏதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் டிப் மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஆக்சுவலி வந்து ஒரே கலரா போட்டா யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும், ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடும். ஸோ அஃப்கோர்ஸ் கான்ட்ராஸ்டா போட்டா தான் நல்லா இருக்கும். அது இப்போ அது ட்ரெண்ட், அதாவது பேண்ட் கலர் வேற, டாப் கலர் வேற, துப்பட்டா கலர் வேற. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி இருந்தா. இவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுலையும் ஒர்க் அவுட் பண்றீங்களா? சம்டைம்ஸ் நாட். முன்னாடி நான் பிரேக்ல இருந்தபோது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னால் பண்ண முடியல. கொஞ்சம்
ஸ்டார்ட்லனால கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக போயிட்டு இருக்கு. பட் தென் லீவ் கொடுத்தாங்கன்னா ஒர்க் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் டயட் நான் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தொட்டேன், இன்னைக்கு அகைன் பசிச்சிடுச்சு. மேம், ராஜாராணி சீரியல் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குல்ல, அதை நிறைய விமென்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அதை பண்ணி இன்ஸ்டால் அதே மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் மெர்ஜ் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் சல்வார் போடுவேன், இல்ல அதுவும் இல்ல சாரி போடணும் அப்படின்ட்டாங்கன்னா எனக்கு சாரி போட தெரியாது, கஷ்டப்பட்டு அதை போட்டு. ஆனால் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சல்வார் ஒன்று, கம்ப்ளீட் சல்வார் செட். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி சைடு திரும்பினீங்கன்னா ஜீன் அண்ட் டிஷர்ட். எப்படி மேம் மாடலிங் டான்ஸ் இதெல்லாம் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து? மாடலிங் காலேஜ் டைம்லேருந்தே, லைக் மாடலிங் இல்லை டான்ஸ் வந்து காலேஜ் டைம்லேருந்தே ஷெரீஃப் அண்ணா க்ரூவில் இருந்தேன். ஸோ அங்கேருந்து பேக் டான்சராக இருந்தேன். ஸோ அங்கேருந்து மாடலிங் போன ஃபோட்டோ ஷூட்ஸ் அதை மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் லேட்டர் வந்து சேனலுக்கு வந்தது தான். நம்ம படிச்சிருப்போம், அப்புறம் டான்ஸுன்ற வரைக்கும் வீட்டில் ஒன்றும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் மாடலிங்கில் என்ட்ரி ஆகிறதா இருக்கட்டும், இல்லை சீரியலில் என்ட்ரி ஆகும்போது வீட்டில் எல்லா வீட்லேயுமே ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது எதிர்ப்பு. ஆக்சுவலி ஒரு கரெக்ஷன் இருக்குது, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட், ஆனால் டான்ஸை நான் கேட்டுட்டுருந்தேன், எனக்கு கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். பட் என்னை சேர்க்கவே இல்லை, என்னை ஸ்கூல் டைம்லையும் சேர்க்கல. நான் அப்போயே ஸ்கூலில் வந்து எதனா ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் பாட்டு ஆடிட்டு இருப்பேன், நான் கேட்பேன் கிளாஸ் என்னை சேர்த்து விடுங்க நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்குறேன் அப்படின்னு இருப்பேன். ஆனால் என்னை சேர்த்து விட்டதே இல்லை. டென்த்து முடி, டுவெல்த்து முடி, கொஞ்சம் காலேஜ் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. ஏமாற்றி லாலிபப் காட்டி ஏமாற்றுவாங்களே அந்த மாதிரியே ஏமாற்றிட்டே இருந்தாங்க என் வீட்டில். ஸோ லேட்டர் அப்படியே என்ன பண்ணேன், டுவெல்த்து முடிஞ்சு காலேஜ் எத்ராஜ் காலேஜ் நான். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ண உடனே என்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டை வந்து டான்ஸ் கிளாஸ் தான் இருந்தாருந்தான்னா, அவங்க வந்து நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன இந்த மாதிரி எனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச போது அவள் அண்ணாவை இன்ட்ரோ பண்ணான். ஸோ அப்போ தான் வந்து நீயே ஷோஸ் பண்ணக்கூடாது, நீ ஆடுற நல்லாவே ஆடுற, நீயே ஷோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் லைக் எனக்கு என்ன பேசிக்காக தெரியும் அதை வச்சு நான் ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஷோஸ் பண்ண ஆரம்பித்து அங்கே வந்து அப்பயும் நான் கேட்டேன் ஏமா அப்பா கிட்டம்மா நான் கிளாஸஸ் போகிறேன் மாதிரி ஒன்று, நீ முதல்ல காலேஜ் முடி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எனக்கு நம்மளுக்கு கதை தான் கொடுக்குறாங்க சேர்த்து விட போகிறதில்ல அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நானே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என்னோட லைக் 500 நினைக்கிறேன், என்னோட 500 இல்லை 300 லேட்டராக வந்து 500, அப்புறம் 1000, 1200, 1500 அந்த மாதிரி பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இங்கே வந்த வரைக்குமே எனக்கு என் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, என்னை எதுவுமே கேட்கல, நீயே அதுக்கு போகிற நீயே இதுக்கு வர, இந்த டைமுக்கு நீ வீட்டுக்கு வரணும், இந்த டைமுக்கு நீ அந்த மாதிரியெல்லாம் என் வீட்டில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லை, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே என் வீட்டில். தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.